குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, பிரம்ம வித்தை வந்து பயில வந்த சத்திய காமனை வந்து மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்பினாரு கௌதம மகரிஷி. இவ்வாறு மாடு மேய்ச்சி வந்த சத்திய காமனுக்கு தினமும் அவனுக்கு இதாங்க வேலை, போவான் குருனுடைய அவருடைய ஆசிரமத்தில் இருக்கிற மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு வருவான். அவ்வாறு மேய்ச்ச பிறகு அவனை என்ன பண்ணாரு, அவனுக்கு பிரம்ம வித்தை கற்றுக் கொடுத்தாரு. ஒரு முறை என்ன பண்ணாரு, பிரம்ம வித்தையை வந்து நீ வந்து நல்லா கத்துண்ட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பிரம்ம உபதேசம் பண்ணாருங்க, பண்ணி அனுப்பிட்டாருங்க. இப்போ சத்தியகாமன் என்ன பண்ணாரு, தானே ஒரு குருகுலம் ஆரம்பித்தாரு. குருகுலம் ஆரம்பித்த உடனே பல மாணவர்கள் அதில் வந்து சேர்ந்தாங்க. உபகோசலன்னு ஒரு மாணவனும் சேர்ந்தாங்க. தொடர்ந்து வித்தை அவங்கெல்லாம் பயின்று வந்தாங்க. மாணவர்கள் வந்து வித்தை பயில வரும்போது அரச மரத்து சமித்துகளை கொண்டு வர வேண்டும். நியதி அது. அரச மரத்து சமித்துன்னா என்னன்னா, அரச மரத்திலேருந்து கீழே விழற குச்சி இருக்கு பாருங்க, அதுக்கு சமித்துன்னு சொல்லுவாங்க. அந்த சமித்து எதுக்கு வருதுன்னா, குரு வந்து அவர் வீட்டில் அக்னி வளர்ப்பாரு, அக்னி ஹோத்திரம்னு வாங்க. அந்த அக்னி வந்து அணையாம பாதுகாக்கிறதுக்கு இந்த சீடால்லாம் வந்து அந்த சமித்துகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க பாருங்க, அந்த சமித்துகளை போடுவாரு. இது இவ்வாறு எல்லா சிஷ்யாலும் வந்து சத்தியகாமன் கிட்ட பாடம் படிச்சுட்டு அவங்கவுங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒத்திர் மட்டும் இன்னும் முடிக்கல, உபகோசலன். ஏன்னா 12 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க. எந்த ஒரு வித்தையும் தொடர்ந்து 12 ஆண்டுகள் செய்தால் அந்த வித்தை அவனுக்கு தேர்ச்சி பெற்றுவிடும், அதுக்கு ஞானம் வந்துடும். இவருக்கு வந்து அதை மாதிரி வந்துடுச்சுங்க. ஆனா சத்தியகாமன் என்ன பண்ணாரு, அவருக்கு வந்து கொடுக்கலிங்க. குருவோட உபதேசம் இல்லாம கடைசி காலத்தில் எந்த ஒரு நேரத்திலையும் கடைசியில் பயின்று முடிச்ச பிறகு குரு உபதேசம் பெற்ற பின்தான் வித்தை பூரணத்துவமாகும். புரியுதுங்களா? குரு பத்தினி என்ன சொன்னாங்க சத்தியகாமன் கிட்ட, நீங்க பண்றது தப்பு, உபகோசலன் வந்து எல்லாம் நல்லா முடிச்சிட்டாரு, நீங்க இத மாதிரி அவனுக்கு வந்து எல்லாரையும் அனுப்பின மாதிரி அவனுக்கும் உபதேசம் பிரம்ம உபதேசம் பண்ணி அவனை நீங்க அனுப்பணும் அப்படின்னே சத்தியகாமன் ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. சிரிச்சிட்டு அவனை உபகோசலனை கூப்பிட்டு, நீ வந்து உன்னுடைய நித்திய கர்மாவை செய்யுங்க, நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சத்தியகாமன் போனாருங்க. குரு பத்தினி சொல்றாங்க உபகோசலங்கிட்ட, நீ ஒன்றும் கஷ்டப்படாத, நான் சொல்லியிருக்கேன், அவர் வந்து உனக்கு வந்து உபதேசம் பண்ணி அனுப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி அவனை வந்து கொஞ்சம் மனசை வந்து ஆசுவாசப்படுத்தினாங்க. ஏன்னா 12 வருஷம் முடிஞ்சு அவனோட பயின்ற சக மாணவர்கள் வந்து குருகுலத்தை விட்டு போயிட்டாங்களே, நான் இன்னும் போலையேன்னு மனசு ஆதங்கம் படும் இல்லை, அதுக்கோசரம். அப்போ உபகோசலன் வந்து தனது நித்திய கடமையான அக்னியில வந்து இந்த சமித்துகளை போட்டுன்னு இருக்கும்போது அக்னி வந்தாருங்க மேல. உபகோசலா குழந்தாய் அப்படின்னாருங்க. அவனுக்கு வந்து என்னன்னு புரியல, என்னன்னா நமக்கு வந்து அக்னி வராருன்னு சொல்லிட்டு அக்னிய ஒரு நமஸ்காரம் பண்ணாரு. என்ன சொன்னாருன்னா, பிராணனே பிரம்மம்னாரு, பிராணனே பிரம்மம்னாரு. அதை புரிஞ்சுக்கினாருங்க உபகோசலன். அடுத்தது என்ன சொன்னாரு, க எனும் எழுத்தும் க, அதாவது க இக்கு பிளஸ் ஆ க, ரெண்டு கக்கான்ற எழுத்தும் ரெண்டுமே பிரம்மம்னாரு. எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உபகோசலன் சொன்னாரு. அதுக்கு அக்னி சொன்னாரு, கான்ற வார்த்தை வந்து சுகம், இன்னொரு கான்ற வார்த்தை வந்து ஆகாசம்னாரு. சுகத்தை எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உபகோசலன் அக்னியை கேட்டாரு. சுகம்னா இந்த உலகியல் இருக்கிற சுகம் கிடையாது, இதயத்தின் உள்ளே அந்தரியாமையாக இருக்கும் பகவான் தான் சுகம் அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு புரியல இல்லை, இதை நான் இன்னும் ஒரு விதத்தில் சொல்றேன். திருநாவுக்கரசர்
தன்னுடைய பதிகத்துல பாடுறாரு. தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன், தேடி கண்டுகொண்டேன், திரு மாலோடு நான் முகனும் தேடி தேடோனா. தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன், அதாங்க அந்தரியாமியாவ உள்ள இருக்காரு பகவான், அதை தேடி கண்டுகொண்டேன்னு திருநாவுக்கரசர் பிற்காலத்துல பதிகத்துல பாடுறாரு. இல்ல அதுதான், அதை தான் இதை சொல்றாங்க. அடுத்தது கண் சொல்றீங்களே என்னன்னு கேட்கும்போது அது வந்து பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு மீதிய வந்து உங்க குருநாதர் சொல்லுவார். ஏன்னா குருநாதர் சொன்னாதான் பூரணத்துவம் அடையும் அப்படின்றது ஒரு நிலை. அப்போ வந்து வெளியில போயிட்டு வந்தாருங்க ஏற்கனவே சத்தியகாமன், ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. சத்தியகாமன் 12 ஆண்டுகள் முடித்த பின்னும் உபகோசலனுக்கு ஏன் அவரை வந்து அனுப்பலன்னா, உபதேசம் வந்து அக்னி மூலமாகவும் இவன் பெறணும், பிற்காலத்துல வந்து நல்லா வருவான்ற ஒரே காரணத்துக்கோசரம்தான் அவர் முடிக்கல. அது வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாது. அப்போ வந்தாரு சத்தியகாமன், உபகோசலா உன் முகமெல்லாம் ரொம்ப தேஜஸா இருக்க, என்ன அக்னி மாதிரி இருக்கேன்னாரு. அந்த குருவுக்கு தெரியுமே அக்னி மாதிரி இருக்கேன்னாரு. அப்போ வந்து சொன்னாரா, இது மாதிரி சொன்னாரு எனக்கு உபதேசம் பண்ணாருன்னும் போது பூரணத்துவம் நீங்க முடிச்சாதான் எனக்கு அது பூரணத்துவம் ஆகும் அப்படின்னாரு. சரி, அவர் என்ன சொன்னாரு, உடம்பில் உள்ள அவயங்களிலே மிகவும் முக்கியமானது கண் அப்படின்னாரு. கண்ணே பிரம்மம்னாரு. குருநாதா எப்படின்னு கேட்கும்போது இந்த கண்ணானது நமக்கு ஒளியை கொடுக்கிறது. இல்லை எனக்கு சரியா சொல்லுங்க, எனக்கு இன்னும் புரியலையே, இந்த கண்ணிலே ஏதும் ஒட்டாது அப்படின்னாரு. அப்புறம் சொல்லுங்க, நெய் தண்ணியெல்லாம் கண்ணில் பட்டுதுன்னா ஒட்டாது, எனவே கண்ணே பிரம்மம்னாரு. அதாவது இப்போ இதில் ரொம்ப முக்கியமான தாத்பரியம் என்னன்னா, இந்த குருநாதர் வந்து தன்னால் முடிக்க வேண்டியதை வந்து தான் முடிக்காம பகவான் மூலமாக நம்மளுடைய சிஷ்யனுக்கு முடிக்கணும்னு மனசில் எண்ணம் வச்சுட்டு செஞ்சாரு. உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓம் நம சிவாயா.